வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு பசிச்சா தான் சாப்பிடணுமா அப்படிங்கிறதான். எல்லோரும் ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க, நிறைய பேர் பசிச்சா தான் சாப்பிடணும், பசிக்கலன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது சரியா இல்லை, எது வந்து நமக்கு சரியானதான்னா எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ திருக்குறளில் கூட, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின், சாப்பிட்டது ஃபுல்லாக செரிச்சோன்னா அடுத்தது சாப்பிடு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சரிதான் அது, ரைட். அப்போ செரிச்சிருச்சுன்னா பசிக்கணும், பசித்தா சாப்பிடணும், ஓகே. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் செரிமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு செரிமான பிரச்சனை தான் இருக்குது, அதுதான் இன்றைக்கி பிரச்சனையே. எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணங்கிறது செரிமானம் தான். கான்ஸ்டிபேஷன் ஆரம்பித்து உடம்போட எல்லா பிரச்சனைக்கும் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செரிமான பிரச்சனையில் ஸ்டார்ட் ஆகும் நிறைய. அப்படி செரிமான பிரச்சனை இருக்கிறப்ப இதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ண முடியும்? பசிச்சா தான் சாப்பிட்ணுன்னா செரிமானம் சரியில்லாமல் இருக்கிறப்ப பசிக்காது, அவள் சாப்பாடை குறைச்சிட்டே போயிடுவோமா? சரியாயிது. என்னோடது என்ன அப்படின்னா, பசிக்க வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோதான். பசிச்சு தான் சாப்பிடணும், ஓகே. பசிக்கலையா, பசிக்க வச்சு சாப்பிடுங்க. எப்படி பசிக்க வைக்கிறது? செரிமானத்திற்கான யோகாசனங்கள் இருக்குது, நான் பதிவில் முன்னாடியே போட்டிருக்கேன். குயிக்கூர் டைஜெக்டிவ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கேன், அதில் முடிஞ்ச யோகாசனங்களை பண்ணுங்கள். ஏதோ ஒன்று ரெண்டு முடியலன்னா பரவாயில்ல, ஏன்னா ஒரு ஆறு ஏழு யோகாசனம் அதில் கொடுத்துருக்கேன், அதில் எது முடியலையோ விட்டுருங்க, மற்றதை பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி நிலையில் இருந்தாலும் நல்ல செரிமானம் வர ஆரம்பிச்சிடும், நல்ல பசிக்க ஆரம்பிச்சிடும். சரி, எனக்கு நல்ல செரிமானம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, ரெண்டு இட்லி மூணு இட்லி அளவுக்கு சாப்பிட்டுட்டு எனக்கு தான் பசிக்குதுன்னு சொல்கிறது வந்து செரிமானம் இல்லை. ஒரு நபர் முழுமையாக எவ்வளோ சாப்பிடுவாங்களோ, ஒரு அஞ்சு இட்லியாவது ஆறு இட்லியாவது மினிமம் சாப்பிட்ருக்கணும். அப்படி அதுலேருந்து ரெண்டு மணி நேரத்தில் பசி எடுக்கணும், ஏதாவது ஒன்று சாப்பிட்ணுன்னு தோணணும். அந்த ரெண்டு மணி நேரம் அதிகபட்சம் மூணு மணி நேரம் எடுத்துங்க, அதுக்குள்ளே திரும்பி பசிச்சிச்சின்னா செரிமானம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். அது இல்லை, பசிக்கலை, அதுக்குள்ளே ஏப்பம் வருது, அப்படியே வேறு அப்படியே கல் மாதிரி வயிறு இருக்குது அப்படின்னாலே செரிமானம் சரியில்லைன்னு அர்த்தங்கிறத உணர்ந்துக்குங்க, செரிமானத்தை சரி பண்ணிக்கங்க. அப்போ பசிச்சோன்னு பசிச்சோன்னு கரெக்டாக சாப்பிட்ருவீங்க. இதுதான் முக்கியம். இந்த பசிச்சு தான் சாப்பிடணும், நிறைய பேர் என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் வர்றவங்க சொல்கிற இதனால தான் இந்த பதிவு. பசிச்சா தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருந்துடுவேன்னு சொல்கிறாங்க, அதை பார்த்து கொஞ்சம் வருத்தத்தில் தான் இந்த பதிவு, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் பசிக்கலைன்னா சாப்பிடாமல் இருக்காதிங்க. ஏன் பசிக்காமல் இருக்குங்கிறத வந்து உடனடியாக அதை சரி பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து பண்ணுங்கள். உடனடியானா உடனே போனால் ஒரு ஒரு வாரமாக அதை யோகாசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த உள்ளே இன்டெக் ஜாஸ்தியாக இருந்தோம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, பசி அதிகமாகும், தண்ணி குடிக்க முடியும், இப்படி எல்லாமே சரியாக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயத்துக்கு சாப்பிட பாருங்கள், ஏன்னா நம்ம உடம்புக்குன்னு ஒரு டைம் இருக்குது, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு டைம் இருக்குது, அது வந்து உள்ளே அப்படியே கால்குலேட் பண்ணி அதிலே தான் போயிட்டுருக்கோம், அந்த ஷெடியூலில் தான் போயிட்டுருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எப்போ சாப்பாடு உள்ளே வரும், எப்போ செரிக்க வைக்கலாம், அதே பழக்கத்தில் கரெக்டாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம், அது உடம்பு சிஸ்டமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். நீங்கள் அதை மாற்றி மாற்றி அதை குழப்பிக்கிட்டு இருக்கிறப்ப தான் பிரச்சனை பெருசாக போயிடுது, அப்புறம் அல்சர் வர்றது, இந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கெலாம் காரணம் இதுதான். அதனால் டைமிங்க்கு சாப்பிட்றது பழகுங்க, அந்த டைமிங்க்கு பசி வர வைக்க வச்சுருங்க, அவ்வளோதான். அப்போ டயத்துக்கு பசியை வர வச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறது. இப்படி சரியான முறையில் உணவை உட்கொண்டு நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம். என்னோட இந்த பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.